அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்ல நண்பர்களே கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் மூதுரை ஔவையார் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிஎஸ்டி டெஸ்ட் சீரீஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீதி கட்சியுடைய சாதனைகள் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது எக்ஸாமுக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது, நீங்கள் மிக வேகமாக படிச்சுட்ருப்பீங்க. அதனால் மிக வேகமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நடத்த போகிறோம். மினிமம் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிக்க ட்ரை பண்ணிடுறேன், சரிங்களா? இதில் முழுமையாக பார்த்துருவோம். நம்ம நீதி கட்சியை சார்ந்து குரூப் 1ல் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 1ல் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 4 கொஸ்டினையும் நம்ம இதிலே கலந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ரைட், நமக்கு ஒரு 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், சாதனைகள்லேருந்தும் இதுலேருந்தும் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். போன கிளாஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம், என்னன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய முதல் துணைவேந்தர் யாரு, அதாவது மதுரை பல்கலைக்கழகத்தில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர், சரிங்களா? அதாவது திருவிக்காவால் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று புகழப்பட்டவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திருவிக்காவிற்கு வாய்ந்த மொழிநடை மலையென ஓங்கி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துருப்பாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி புகழ்ந்துருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க தமிழில், சரிங்களா? என்ன சொல்கிறேன், என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா என்ன சொல்லியிருக்கிறாரு, திருவிக்கா நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்கிறாங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திருவிக்காவை என்ன சொல்லியிருக்கேன்னா இவருக்கு வாய்ந்த மொழிநடை மலையென ஓங்கி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி நம்ம நீதி கட்சியுடைய சாதனைகள் பார்க்கணுங்களா? பாருங்கள் ஃபஸ்ட்டு நீதி கட்சியுடைய சாதனைகள், சரிங்களா? ரைட், நீதி கட்சியுடைய சாதனைகள் பார்க்கும்போது மொதல் கொஸ்டின், நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? இது சாதனை கிடையாது, நம்ம ஜென்ரலாக அவங்கள பற்றி எனக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வேணும் இல்லையா, அதனால் நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா தென்னிந்திய மக்கள் கூட்டமைப்பு என்ற கட்சி, அதாவது என்ற அமைப்பு பின்னர் எந்த கட்சியாக மாற்றப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தடுத்த கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா நீதி கட்சி எப்போது உருவாக்கப்பட்டதுனா இதுக்கு முன்னாடி ஒரு ரிகர்சல் பார்த்துருக்குறோம். ஒரு சின்ன விஷயமா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், போன வீடியோவில் பிராமணர் இல்லாத ஒரு இயக்கத்தில் பார்த்துருக்குறோம். நவம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு 30 பேருங்க. யார் யார் நமக்கே தெரியும், 30 பேர். பிடி தியாகராய செட்டியார் அவர்களும் சி நடேசன் அவர்களும் டிஎம் நாயர் அவர்களும் சேர்ந்து அலமேலுமங்கை இவங்க 30 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விக்டோரியா அரங்கில் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது 2 அமைப்பாக ஸ்டார்ட் பண்ணாங்க, நல்லா புரிஞ்சிங்க. இது குரூப் 1 கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, இதை முடிச்சுட்டு குரூப் 1 கொஸ்டின் எடுத்து பாருங்கள். 2 அமைப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 2 அமைப்புகள். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா சில்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல, அதாவது நல உரிமைகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம், தென்னிந்திய மக்கள் கூட்டமைப்பு அப்படின்னு இன்னொரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற 2 அமைப்பு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் 1 அமைப்பு ஞாபகம் வச்சுக்கூடாது, 2 அமைப்பு பீப்புள்ஸ் அசோசியேஷன். இந்த 2 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 நோக்கம் என்னென்னா இது இதழ்கள் மூலமாக, தமிழ் இதழ்கள் மூலமாகவும் ஆங்கில இதழ்கள் மூலமாகவும் தெலுங்கு இதழ்கள் மூலமாகவும் மக்களுடைய குறைகளை எடுத்து காமிக்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். சில்ப் இதனுடைய முக்கியமான நோக்கம் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை ஆங்கிலேயருக்கு தெரிவித்து அதன் மூலமாக நமக்கு தேவையானது, பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேவையான உரிமைகளை வாங்குறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அப்போ 2 அமைப்பு, ஓகேங்களா? இது வந்து ஒன்லி பத்திரிகைகள் மூலமாக, இது நடவடிக்கைகள் மூலமாக, இந்த 2 சேர்த்து தான் 1917 நீதி கட்சியாக உருவாச்சு. அப்போ பழைய புக்கில் நீதி கட்சி எப்போ உருவாச்சுன்னா 17 குத்துருக்கிறதுக்கான மீனிங் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 2 அமைப்பாக உருவாச்சு, தென்னிந்திய நல உரிமைகள் கூட்டமைப்பு, தென்னிந்திய மக்கள் கூட்டமைப்பு, பீப்புள்ஸ் அசோசியேஷன். இதுதான் குரூப் 1ல் கேட்டிருப்பாங்க. இது எவ்வாறு பின்னர் மாறியதுன்னா எவ்வாறு மாறியது, நீதி கட்சின்னு மாறிச்சு 2 சேர்த்து, ஓகேங்களா? நான் வச்சுக்கலாமா? இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 2 அமைப்பும் சேர்த்துட்டாங்க. இந்த 2 அமைப்பை சேர்த்திய பெருமை யாரை சாரும் அப்படின்னா சி நடேசனாரை சாரும். பிடி தியாகராய செட்டியாருக்கும் டிஎம் நாயருக்கும் முதல்ல என்ன இருந்திருக்குன்னா கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க. 2 ஒன்றா சேர்த்து ஒரு பாலத்துக்குள்ளே அடக்கின பெருமை யாரை சாருன்னா சி நடேசனார் அவர்களை சாரும்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் புரியறதுக்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க 1920. இவங்க நீதி கட்சி 1917 உருவாச்சு பார்த்தீங்களா, 2 சேர்ந்து. அதனுடைய முதல் தலைவர் யாருன்னா கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னா பிடி தியாகராய செட்டியார் அப்படிங்கிறது தான் ஆன்சர், தியாகராயர், ஓகேங்களா? பிடி தியாகராயர் இதனுடைய முதல் பொதுச் செயலாளர் ராமசாமி முதலியார் அவர்கள் ஞாபகம் வச்சுக்கலாமா? பார்த்துங்க,
முக்கியமானது. இவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. எப்ப 1920 எலெக்ஷன்ல நிப்பாங்க. மொத்தம் 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல வெற்றி பெற்று இருப்பாங்க. நியமன உறுப்பினர்கள் ஒரு 18 பேர் இருந்திருப்பாங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இதுவரை நீங்க பேசிக்கா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த நீதி கட்சி நடத்திய ஆங்கில இதழ் என்ன, இந்த நீதி கட்சி தொடக்க காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதழ்கள் நடத்தியிருப்பாங்க. அதில் தமிழ் இதழ் நடத்தியிருப்பாங்க. அதை திராவிடன் சொல்லுவாங்க. இதை டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 2-3 டைம் கேட்டிருக்காங்க. திராவிடன் நடத்தியிருப்பாங்க தமிழில். இது தமிழ் சரிங்களா? தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்டிஸ் நீதி அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆங்கிலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆங்கிலம் இங்கிலீஷ் இது இல்லாமல் தெலுங்கில், தெலுங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆந்திர பிரகாசிகா அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிரகாசிகா அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது தெலுங்கில் சரிங்களா? அப்போ நீதி கட்சி நடத்திய ஆங்கில செய்தித்தாள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நீதி ஜஸ்டிஸ் அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். அப்போ ஜஸ்டிஸ் நடத்தினால இந்த கட்சிக்கு தென்னிந்திய நல உரிமைகள் கூட்டமைப்பு அப்படின்றதுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்படின்ற ஒரு பேர் கிடச்சிச்சு. இதை நடத்தினது டிஎம் நாயர் அவர்கள். இதையும் கேட்டிருக்காங்க. டிஎம் நாயர் ஆங்கில பித்தர்னு நம்ம சொல்லியிருப்போம். அதனால் இவர் ஆங்கில செய்தித்தாள் நடத்திருக்கான்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஆங்கில பித்தர் ஆங்கில செய்தித்தாள் நடத்திருக்கிறாங்க. துணை ஆசிரியரும் குத்திருப்பாங்க, நமக்கு தேவையில்லை. திராவிடன் பக்தவச்சலம் அப்படின்றவங்க நடத்திருப்பாங்க. பக்தவச்சலம் அப்படின்றவங்க நடத்திருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தசாரதி அவர்கள் என்ன நடத்திருப்பாங்க, ஆந்திர பிரகாசிகா அப்படின்றத பார்த்தசாரதி அவர்கள் நடத்திருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சு வச்சிங்க. அப்போ திராவிடன் நீதி ஆந்திர பிரகாசிகா பக்தவச்சலம் டிஎம் நாயர் அவர்கள் பார்த்தசாரதி அவர்கள் அப்படின்றத புரிஞ்சு வச்சிங்க. அடுத்து போகலாம் பாருங்கள். தேர்தலை சந்திக்காத நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர். நல்லா புரிஞ்சுங்க, நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர்னு கேட்கல, தேர்தலை சந்திக்காத நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்தலில் ஜெயித்தாங்களா, 63 இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க ஜெயிச்ச உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆளுநர் வெல்லிங்ஸ்டன் பிரபு அப்படின்றவங்க அப்போ ஆளுநராக இருந்திருப்பாங்க. வெல்லிங்ஸ்டன் பிரபு நீதி கட்சி ஆட்சி அமைக்க கூட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னுடைய தலைவராக பிடி தியாகராய செட்டியாரை கூட்டிருப்பாங்க. பிடி தியாகராய செட்டியாரை போயிட்டு கேட்குறாங்க, வாங்க நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தியாகராயர் சொல்கிறாரு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, அது இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் நான் சம்பளம் வாங்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஆட்சி அமைக்க மறுத்திருப்பார். அதனால் யார் ஆட்சி அந்த தென்னிந்திய நல உரிமைகள் கூட்டமைப்பு நீதி கட்சி யாரை நிறுத்திருப்பாங்க அப்படின்னா சுப்பராயன் அப்படின்றவரை. சுப்பராயன் கிடையாது, சுப்பராயலு. நல்லா புரிஞ்சுக்கணும், சுப்ப ராயலு அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு சுப்பராயலு அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு. சுப்பராயன் அதுக்கப்புறம் வருவாங்க, நம்ம ஒரு செட்டாக பார்த்துருவோம். இப்போது சுப்பராயலுன்றவங்க தான் முதல் முதலமைச்சர். நல்லா புரிஞ்சுக்கணும், முதல் முதலமைச்சர். தேர்தலை சந்திக்காத அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்ததால் இந்த சுப்பராயல் அவர்கள் உடல்நிலை குறைவு காரணமாக 1920 ஆட்சி அமைச்சிருப்பாங்க சரிங்களா. 1920 முதலமைச்சராக மாறியிருப்பார். 21 ஒரு வருஷத்துக்குள்ள குறைவாகவே 1921 என்ன பண்ணியிருப்பார்னா எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பதவி விலகிட்டு இருப்பார். அப்போ இங்கே வந்து யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா ராமராய ரிங்கர் அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ராம ராய நிங்கர் அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ராமராய ரிங்கர் அப்படின்றவங்க தான் பனகல் அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க. இந்த பனகல் அரசர் தான் யாருங்க, தேர்தலை சந்திக்காத முதல் முதலமைச்சர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். முதன் முதலாக நம்பிக்கை இல்லா தீர்மானம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இவருடைய ஆட்சி காலத்தில் தான். 23 ஆட்சி அமைச்சிருப்பார் பனகல் அரசருக்கு. 23 ஆட்சி திரும்பவும் 23 எலெக்ஷன் வந்திருக்கும், அதுலேயும் பனகல் அரசர் தான் ஜெயிச்சிருப்பார். அப்போ முதன் முதலாக நம்பிக்கை இல்லா தீர்மானமும் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ரெட்டி அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ரெட்டி அப்படின்ற ஒரு நபர் இவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். அப்போ முதல் முதல்ல தேர்தலை சந்திக்காத நீதி கட்சியின் முதலமைச்சர். ஏன்னா இவர் ரிசைன் பண்ணிட்ட அப்புறம் தேர்தலையே சந்திக்காமல் முதலமைச்சராக மாறுறாரு ரைட்டுங்களா. இது இல்லாமல் 23 எலெக்ஷன் வந்திருக்கும், அப்போ ஜெயிச்சிருப்பார். நம்பிக்கை இல்லாத தீர்மானமும் முத முதல்ல யார் மீது தான் கொண்டு வரப்பட்டது, பனகல் அரசர் மீது தான் கொண்டு வரப்பட்டது. சரி, முதலமைச்சர்கள்லாம் ஒரு செட்டாக பார்த்துக்கலாமா? இவங்களதில் நீதி கட்சியுடைய முதலமைச்சர்கள் மொத்தம் 13 ஆண்டு காலம் நீதி கட்சி இருந்திருக்குங்க. 13 ஆண்டு காலம் இருந்திருக்கும் சரிங்களா. அப்போ 13 ஆண்டு காலம் இவங்க என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்கன்றதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ரைட், 13 ஆண்டுகள். சரி, 13 ஆண்டுகளில் ஃபஸ்ட்டு எப்போ 20 அமைக்கிறாங்களா, நான் அப்படியே செட்டாக எழுதி போடுறேன், பக்கத்தில் எழுதிங்க, எழுதுங்க. 1920 வரை யாருங்க இருந்திருப்பா, சுப்பராயலு. சுப்ப ராயலு ஃபஸ்ட் இயர் எழுதி போட்டுருவோமா, 1921 இருந்து 26 வரை, 1926 வரை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுனேன்.
பார்த்து வச்சிங்க. 1926 1930 வரை ஒருத்தர் இருந்திருப்பாங்க. 1930 32 வரை ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. 1932 36 வரை ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. 34 வரை இருந்திருப்பாங்க. ஓகே 2, 4, 5 சரியா 34 வரை ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. பார்த்து வச்சுக்கலாமா? 30 இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் சொல்கிறேன். 34 வரை இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1934 36 வரை இருந்திருப்பாங்க. சார் ஒரு தடவை ஆகாஷ் சார் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க நமக்கு. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, சுப்புவும் ராமுவும் ராமராயன் இங்கர் சுப்புவும் ராமுவும் சூப்பராக இருந்த சூப்பராக இருந்த முனி படத்தை முனிசாமி போய் பார்த்தாங்களாம். பொப்புளி அரசர் ரெண்டு தடவை பொப்புளி அரசர் இருந்திருப்பார். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கலாமா? சுப்புவும் ராமுவும் சூப்பராக இருந்த சுப்புனா சுப்பராயிலு சூப்பராக இருந்த முனி படத்தை போய் பார்த்தாங்க. சார் நமக்கு ஒரு தடவை சொல்லி தந்திருப்பாங்க, அதை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. இது இல்லாமல் 36 பொப்புளி அரசரா, இது இல்லாமல் 37 தான் அவங்க ஆட்சி அமைப்பாங்க. யார்? நம்ம காங்கிரஸ். அப்போ 36 பொப்புளி அரசர் போயிட்ட அப்புறம் சிறிது ஆண்டு காலம் யார் இருந்திருப்பாங்கன்னா, பி டி ராஜன் அவர்கள் இருந்திருப்பாங்க. பி டி ராஜன் முதல் அமைச்சரவையில் கட்சி கொறடா அப்படின்றது நிறுவப்பட்டிருக்குங்க. கட்சி கொறடான்ற பதவி அப்போ தான் நிறுவப்பட்டது 1920. அப்போ முதல் கட்சி கொறடா யாருன்னு கேட்டோம்னா பி டி ராஜன் தான் முதல் கட்சி கொறடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கட்சி கொறடா யார் அப்படின்னு கேட்டோம்னா பி டி ராஜன் அவர்கள் தான். அவர் 36 சிஎம்மாக இருந்திருப்பார். 1937 காங்கிரஸுக்கு முன்னாடி. அப்போ கடைசி நீதி கட்சியுடைய முதல்வர் யாருன்னு கேட்பாங்க, கூர்ம வெங்கட ரெட்டி, கேவி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல் முதலமைச்சர் யார் ஞாபகம் வச்சுக்கலாமா? முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னா சுப்பராயலுன்னு சொல்லுவாங்க. தேர்தலை சந்திக்காத முதல் முதலமைச்சர் பனகலரசன் சொல்லுவாங்க. கடைசி முதலமைச்சர் யாருன்னு கேட்டோம்னா கேவி ரெட்டி அவர்கள் 37 அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ரைட். அப்போ இந்த ஆட்சி அமைப்புகள்லாம் நீங்கள் என்ன பண்ணி வச்சிங்க ஞாபகம் வச்சிங்க, முதல் கட்சி கொறடா யாருன்னு கேட்டோம்னா பி டி ராஜன் அவர்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அடுத்து இது இல்லாமல் முதல்ல நீதி கட்சி 1920 கூட்டம் தலைமை தாங்கியிருப்பாங்க இல்லையா, முதல் நீதி கட்சி கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவங்க, அதாவது சட்டமன்றத்தில் தலைமை தாங்குது யார் அப்படின்னு கேட்டோம்னா கண்ணட் கோமான் அப்படின்றவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. அது ஸ்கூல் புக்கில் இல்லாதால தேவையில்ல, ஜஸ்ட் வேணும்னா நோட் பண்ணிங்க. இந்த சமயத்தில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீதி கட்சியுடைய முதல் தலைவர்னா பி டி தியாகராய செட்டியார், முதல் முதலமைச்சர்னா சுப்புராயலு அவங்க, முதல் தேர்தலை சந்திக்காதவங்க ராமராயன் இங்கர் என்ற பனகலரசர் அவங்க, கடைசி கூர்ம ரெட்டி அவங்க. முதல் கூட்டத்திற்கு சட்டமன்றத்தில் முதல்ல கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க கண்ணட் கோமான் அவங்க, புரிஞ்சுக்கணும். முதல் கூட்டம் வேற, முதல் சட்டசபை கூட்டம் வேற. சரி, பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ சார் அப்படின்னு கேட்டோம்னா 1921 தான். நீதி கட்சியுடைய தலை சிறந்த ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று, தலை சிறந்த சாதனைகளில் இதுவும் ஒன்று. 1921 பெண்களுக்கு சுப்புராயலு ரெட்டி அவங்க ஒரு வருஷத்துலேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்டவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச மிகப்பெரிய சாதனைனா 1921 அவங்க பண்ண பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது தான். பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததால் தான் 1926 யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, முத்துலட்சுமி ரெட்டி அவங்க முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. முதன் முதலாக மக்களுடைய ஈடுபாடு இல்லாமல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, மேலவை உறுப்பினராக எம்எல்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ருக்மணி லட்சுமிபதி அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர். ஓகே, பெண்களுக்கு வாக்குரிமைன்ற விஷயத்தில் ஒரு மூணு விஷயம் ஞாபகம் பாருங்க. முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை தந்த நாடு நியூசிலாந்து. இது ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு, செட்டாக ஞாபகம் வச்சிங்களா? முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை 1893 நியூசிலாந்து தந்திருக்கும். 1918 முக்கியமானது ஐக்கிய கழகம் தந்திருக்கும். ஐக்கிய கழகம் 1918 தந்திருக்கும். 1920 யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தந்திருக்கும். அடுத்த வருஷம் நாம் தந்திருக்கும். ஓகே, 1921 இந்தியா, 1971 சுவிட்சர்லாந்து. இது ஸ்கூல் புக்கில் இருந்தால 21 ஞாபகம் சுவிட்சர்லாந்து சரிங்களா. வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி கூறக்கூடிய சரத்து என்னது, 326 ஆர்டிகல் 326. இதை மிக பிரபலமாக நேரு அவர்களும் புகழ்ந்திருப்பாங்க. இந்த ஆர்டிகல் நேரு அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஆர்டிகல், வயது வந்தோர் வாக்குரிமை ஆர்டிகல் 326 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி வாங்க அடுத்து போகலாம்.
இந்தியாவிலே முதல் முறையாக பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, பொதுப்பணியாளர் தேர்வாணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போது தொடங்கப்பட்டது, 1929. சர்வீஸ் கமிஷன் தேர்வாணையம் அப்படின்னா 29ங்க, சரிங்களா. இது இல்லாமல் பொதுப்பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுப்பணியாளர்னு சொல்லாமல் பணியாளர் தேர்வு வாரியம் 1924ங்க. 24ல் பணியாளர் தேர்வு வாரியம், பணியாளர் தேர்வு, நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தைகளை, தேர்வு வாரியம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பொதுப்பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்னா 29, தேர்வு வாரியம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க, இதை பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. 29 24 செட்டோட ஞாபகம் வச்சுக்கணும், இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். ரைட், அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஆன்சர் 1926 தான், 29 தான், அதுக்கும் 29, இதுக்கும் 29. அங்கே 24 பார்த்தா இங்கே 26 பார்த்து வச்சிங்க. 26 என்ன உருவாக்கியிருப்பாங்க, ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கியிருப்பாங்க. இதை பழைய டென்த்து புக்கில் ஆந்திரா யூனிவர்சிட்டி ஆந்திர பல்கலைக்கழகம் பழைய டென்த்து புக்கில் 25 கொடுத்துருப்பாங்க. ஓகே, குழப்பிக்கக்கூடாது. புதுசில் என்ன பண்ணிட்டாங்க, அப்டேட் பண்ணி 26 கொடுத்துட்டாங்க. 26 ஞாபகம் வச்சிங்க. சப்போஸ் 26 ஆப்ஷன் இருந்தால் 25 டிக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் 26 வந்துடும். 26ல் இந்து அறநிலையத்துறை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்து அறநிலையத்துறை சட்டம், இது ரொம்ப முக்கியமானது. அறநிலைத்துறை சட்டம், மசோதா கிடையாது, சட்டம். மசோதா கேட்க மாட்டாங்க நமக்கு, சட்டம் கேட்பாங்க. சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 26ல், இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். 26ல் அந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சிங்க. ஓகே, 26ல் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சட்ட மேலவைக்கு, முத்துலட்சுமி ரெட்டி அவங்க. அடுத்து பாருங்கள், 1934 கல்விக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சென்னை துவக்க கல்வி சட்டம், சரியா, துவக்க கல்வி சட்டம் சென்னையில் கொண்டு வந்திருப்பாங்க. துவக்க கல்வி சட்டம், முதல்ல பணியாளர் தேர்வு வாரியம், பொதுப்பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தது சென்னை மட்டும்தான். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை நாம தான் கொண்டு வந்தோம் அப்படின்றத ஞாபகம் வச்சிங்க. துவக்க கல்வி சட்டம் 1934ங்க, ஓகேங்களா. 34, இந்த 34 இந்த 34 துவக்க கல்வி சட்டம், இந்த 34 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மேட்டூர் டேம் கட்டிருப்பாங்க. மேட்டூர் டேம், மேட்டூர் அணை, போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் நிறைய அணைகளை கட்டந்து யார் தான், காமராஜர் அவர்கள். மேட்டூர் அணை நீதி கட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. துவக்க கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்டு 1935 34 கொண்டு வந்தாங்க. 35 பள்ளியுடைய தரங்களெல்லாம் உயர்த்தப்படுகிறது, ஓகேங்களா. இது சென்னையில் கொண்டு வந்திருப்பாங்க, சென்னையில் தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. யாரால, 1920 சாதனைகள் இதெல்லாம், சரிங்களா. 1920 சென்னையில் சில பள்ளிக்கூடங்களில் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிடி தியாகராயர் அவர்கள் அப்போது மேயராக இருந்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அப்படின்றது சில பள்ளிகளில் கொண்டு வந்திருப்பாங்க. 1920 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே பறையர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய சமூகத்தை பறையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை தடை செய்துட்டு ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆதி திராவிடர் என பயன்படுத்த சொன்னவங்க நீதி கட்சியை சார்ந்தவங்களாம். இதெல்லாம் பிரதான சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சுயராஜ்ய கட்சி உருவான ஆண்டு, நீதி கட்சிக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, சுயராஜ்ய கட்சி உருவாகி நீதி கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, போட்டியாக இருந்திருப்பாங்க அவங்க. அதனால் இந்த கொஸ்டினை எடுத்தேன். 1923 என்ன பண்ணியிருப்பாங்க, ஜனவரி ஒன்றில் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்டது. இவங்க 1922 சௌரி சௌரா சம்பவத்தின் மூலமாக காந்தியடிகள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் கருத்துக்களின் மூலமாக இரண்டாக புரிஞ்சிருக்கும். என்னவா புரிஞ்சிருக்கும், மாற்றத்தை விரும்புபவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள், விரும்புபவர்கள் விரும்பாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருப்பாங்க. விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருப்பாங்க, சரிங்களா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுறேன். மாற்றத்தை விரும்புபவர்களில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, எஸ் சீனிவாசனார் இருந்திருப்பாங்க, எஸ் சீனிவாசனார் எஸ் சத்யமூர்த்தி அவங்க இருந்திருப்பாங்க. காமராஜருடைய குரு சத்யமூர்த்தி அவர்கள், தீரர் சத்யமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீரர் சத்யமூர்த்தி அவங்க, சீனிவாசன் அவர்கள் இருந்திருப்பாங்க. விரும்பாதவங்க யாரு அப்படின்னு கேட்டோம்னா, காந்தியை ஃபாலோ பண்ண, தீவிரமாக ஃபாலோ பண்ண ராஜாஜி அவர்கள் விரும்பியிருக்க மாட்டாங்க. ராஜாஜி அவர்கள் மாற்றத்தை விரும்பாதவங்க. கஸ்தூரி ரங்கர், காந்தியடிகள் இவருடைய வீட்டில் கூட ஒரு தடவை வந்திருப்பார், கஸ்தூரி ரங்கர் இவங்களும் விரும்பியிருக்க மாட்டாங்க. எம்ஏ அன்சாரி அவர்கள், இவங்களும் விரும்பியிருக்க மாட்டாங்க. 1927 கடைசியாக
மாநாடு ஒன்று நடந்திருக்கும் இல்லையா சென்னையில், அதனுடைய தலைவராக இருந்தவர் எம் ஏ அன்சாரி அவர்கள் அவங்களும் விரும்பியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்போ உருவானது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, எலெக்ஷனில் நின்று இருப்பாங்க. இவங்க நின்று ஜெயிச்சிருந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, ஆட்சி அமைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தான் நடுவில் சுப்பராயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒருத்தவங்களை பார்த்தோமா, 1926 சுப்பராயன் அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக நீதி கட்சியை சார்ந்தவங்களே கிடையாது. யார் சுப்பராயன்? அவங்க 26 தேர்ந்தெடுக்கப்பட்ட சுப்பராயன் அவர்கள் நீதி கட்சியை சார்ந்தவங்களே கிடையாது. பாருங்கள், நம்ம 8வது கொஸ்டினில் பார்த்தாத சுப்பராயன் அவர்கள் நீதி கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. அவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இங்கே இருக்காங்க பாருங்க, 26 சுப்பராயன் அவர்கள் நீதி கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. அவங்க சுயேட்சையாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க, சுயேட்சையாக வந்திருப்பாங்க. இங்கே ஆக்சுவலாக ஆட்சி அமைக்கக்கூடிய விஷயம், ஆட்சி அமைக்கக்கூடிய பிரதானம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, சுயராஜ்ய கட்சிக்கு இருந்திருக்கும். சுயராஜ்ய கட்சி பெரும்பான்மை இருந்தும் ஆட்சி அமைச்சிருக்க மாட்டாங்க. அதனால் இவ ஆளுநர் என்ன பண்ணியிருப்பார், சுப்பராயன் அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, நீங்கள் வாங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சுப்பராயன் அவர்கள் நீதி கட்சியுடைய ஆதரவோடு ஆட்சி அமைச்சதால் இதையுமே நீதி கட்சியின் நிழலாட்சின்னு தான் சொல்கிறாங்க. பேருக்கு தான் இவர் இருந்தார், கருப்பு குதிரை அப்படின்றவர், கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்டவர், பிளாக் ஷிப் என்று அழைக்கப்பட்டவர் இந்த சுப்பராயன். இவர் பேரளவில் தான் இருந்திருப்பாரே தவிர்த்து, ஒட்டு மொத்தமாக யார் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா, நீதி கட்சி தான் ஆட்சி பண்ணியிருக்கோம். அதனால தான் சுப்பராயனுடைய அமைச்சரவை என்னன்னு சொல்லுவாங்க, நிழல் அமைச்சரவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீதி கட்சியுடைய நிழல் அமைச்சரவையாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, அடுத்து போவோமா? அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த செஷன் நம்ம எடுத்துக்கிறோம். வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு இந்த கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து 9வது கொஸ்டின், வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின் தந்தை. இப்போ தான் நம்ம பார்த்தோம் சுப்பராயனுடைய அமைச்சரவை 1926. அவருடைய அமைச்சரவையில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின் தந்தை முத்தையா முதலியார் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. முத்தையா முதலியார் கேட்பாங்க, கொஸ்டின் எல்லாம் வாசிங்க, வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவியல் பூர்வமாக சொன்னவர் யாருன்னு கேட்டோம்னா, முத்தையா முதலியார். தொடக்க காலத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கேட்டுதான் பெரியார் அவர்களே காங்கிரஸை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. 1925 நவம்பர் 21 நடந்த காஞ்சிபுரம் மாநாட்டில், காஞ்சிபுரம் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, வகுப்புவாரி இடஒதுக்கீட்டை பற்றி பேசியிருப்பாங்க. பட் அவங்க கொடுக்காததால வெளியே வந்துட்டு இருப்பாங்க. வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிருப்பாங்க. நீதி கட்சி அவங்க முத்தையாவுடைய ஆட்சி காலத்தில் வகுப்புவார் இடஒதுக்கீடு அறிவியல் பூர்வமாக ஆட்சி காலம்னு சொல்ல முடியாது, சுப்பராயனுடைய அமைச்சரவை. இது புரிந்துங்களா உங்களுக்கு? ரெண்டு விஷயம் சுப்பராயனுடைய அமைச்சரவையில் நடந்ததுங்க. முத முதலாக பெண் சட்டம் மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா, யாருடைய அமைச்சரவைன்னு கேட்பாங்க, சுப்பராயனுடைய அமைச்சரவை, கருப்பு குதிரை. அதே போல் முத்தையா முதலியார் வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின் தந்தை, வகுப்புவாரி சட்டத்தை யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, முத்தையா முதலியாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. பெரியார் தொடக்க காலத்தில் இதை விமர்சித்தாலும் பின்னாடி முத்தையா முதலியார் வாழ்க அப்படின்னே சொன்னார். அந்தளவுக்கு இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடு வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது அந்த காலத்தில். இப்போ வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின் தந்தையார்னா முத்தையா முதலியார் அவர்கள். வகுப்புவாரி இடஒதுக்கீடு எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா, மசோதா வேற சட்டம் 1926 இவருடைய அமைச்சரவை ஞாபகிச்சிங்களா, சுப்பராயன்னாவே 26 அப்படின்ற ஞாபகிச்சிக்கணும். அடுத்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போது திறக்கப்பட்டது, இது வேற இது கிடையாது கொஸ்டின்ல. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1930. போன கிளாஸில் கூட ஒரு நண்பர் வந்து கீழே மெசேஜ் பண்ணியிருந்தார், சார் இது மாதிரி வருமான வரி சட்டம் வந்து 1861 தான் சார்னு. சுதந்திர இந்தியாவில் 1961ங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 1961 காமராஜர் ஆட்சி காலத்தில். அதே போல தான் வகுப்பு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்றது 1930 கொண்டு வந்திருப்பாங்க. சுதந்திர இந்தியாவில் எப்போது கொண்டு வரப்பட்டோம்னா 1955. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நீங்கள் போட்டிங்கன்னா 1955 தான் ஆன்சராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த தீண்டாமை ஒழிப்பை முன்னோடியாக யார் கொண்டு வந்துட்டாங்க, நீதி கட்சி கொண்டு வந்துட்டாங்க 1930. தேவதாசி ஒழிப்பு மசோதா அப்படின்றது 1930 தான். தேவதாசி ஒழிப்பு மசோதா, ஒழிப்பு மசோதாவும் 1930 தான் என்பதை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 30 தீண்டாமை ஒழிப்பும் 30, தேவதாசி ஒழிப்பு மசோதா இங்கே தாக்கல் பண்ணியிருப்பாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவங்க, அதுக்கு துணை நின்றவங்க பெரியார் அவங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிப்போம். இது தேவதாசி ஒழிப்பு மசோதா என்பது சட்டமாகிறதுக்கு ஒரு 15 எடுத்துக்கிச்சோம் அப்படின்னு நம்ம படித்து வச்சுருப்போம். 1947 மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறியதுன்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நாம் இன்றைக்கி 10 கொஸ்டின் தான் பார்த்துக்கிறோம். வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். இதை விட நம்ம ஸ்பீடாக என்ன பண்ணியிருக்க மாட்டோம், படிச்சிருக்க மாட்டோம். அதனால் ஸ்பீட் ரிவிஷன்,
நீங்க படிச்சத நினைவு கூர்ற விதமா இருந்திருக்கும். இது இல்லாம நீதி கட்சியுடைய விஷயம் நீதி கட்சி என்னவா மாறி இருக்கும், 37க்கு அப்புறம் காங்கிரஸ் தலையெடுத்த பிறகு, அதாவது காங்கிரஸ் வந்த பிறகு நீதி கட்சியுடைய சரிவு ஆரம்பிச்சிருக்கும். 1938 நீதி கட்சியின் தலைவராக யார் மாறி இருப்பாங்க, பெரியார் மாறி இருப்பாங்க. பெரியார் நீதி கட்சியின் தலைவராக மாறியிருப்பார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையில் இருப்பார் இல்லைங்களா, ஒரு வருஷம். அப்போவே இவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுக்கப்புறமா 1944 ஆகஸ்ட் 27 சொல்லிட்டு சொல்லுவாங்க, அங்கே திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது. அப்புறம் தனியாக பெரியாருடைய காலத்தில் திராவிடர் கழகம்னு சொல்லிட்டு அண்ணா மாதா சொல்லியிருப்பார். அப்படியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு தனி ட்ராக்ல போனாங்க, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருந்துச்சு. அப்போ நீதி கட்சி சிறிதாண்டு காலம், 13 ஆண்டுகாலம் ஆட்சி, ஏறக்குறைய 17 வருஷம் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதில் சுப்பராயனுடைய ஆட்சி காலத்தை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா 13 ஆண்டுகால ஆட்சியில் நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை ஷார்ட் அண்ட் ஷீட்டாக பார்த்துட்டோம். கேட்டாங்கன்னா இந்த ஒரு விஷயம் வரும் சரிங்களா. ஒரு கொஸ்டின் நமக்கு, ஒரு கொஸ்டின்லேருந்து ரெண்டு கொஸ்டின் வரும், பார்த்து வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நம்ம அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.